அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மனவளக்கலை தொகுப்பு 3 தொடர்கிறது. கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய். பெண்களின் பெருமை குறித்து அருட்தந்தை அவர்கள் கூறி வருவதை பார்த்து வருகிறோம். இதோ அதன் தொடர்ச்சி தொடர்கிறது. நான் உலகம் முழுவதும் சென்று பல நாட்டு மக்களை கண்டிருக்கிறேன். பல நாட்டு பெண்மணிகளை நான் கண்டு அவர்களுடைய பண்பாட்டினுடைய அடிப்படையெல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு பண்பாட்டின் மேல் அதிக பற்றுதல் உண்டு. பண்பாடு என்றால் என்ன? இந்த உலகம் தோன்றி ஆரம்ப காலத்தில் ஆதி மனிதன், பிரிமிட்டிவ் மேன் என்று சொல்வார்களே, அந்த நிலையிலே இருந்து இன்று வரை பார்ப்போம். எத்தனையோ மாறுதல்கள் மனித சமுதாயத்தில் வந்திருக்கின்றன. அவையெல்லாம் அந்தந்த இடத்திலே, அந்தந்த காலத்திலே, அங்கங்கு கிடைத்த உணவுப் பொருட்கள், ஆங்காங்கு இருந்த தொழில் வசதி, அதை கொண்டு உற்பத்தி செய்யத்தக்க பொருட்கள், அவை உபயோகிக்கும் பொழுது ஏற்பட்ட சிக்கல்கள், அதனால் ஏற்பட்ட நோய், அதை போக்கிக் கொண்ட முறைகள், இவையெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலேயும் தாமாகவே பரிணாமத்தில் கல்ச்சுரல் எவல்யூஷன் ப்ரோசஸ் என்பதாக வந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு பெற்றோரிடத்தில், ஒரு குருவினிடத்தில், ஒரு நாட்டில் ஒரு பண்பாடு இருக்கிறது என்றால் அதை நோக்கி பார்த்தோமே ஆனால் நீண்டகால சரித்திர தொடராகத்தான் அது இருக்கும். ஆகவே பண்பாட்டுக்கு மதிப்பளிக்க வேண்டும். புதிதாக நாம் ஒரு நாட்டுக்கு போனோமே ஆனால் இது என்ன விதை என்று கேட்போம். நமக்கு அது தெரியாது. அந்த நாட்டில் உள்ளவர்கள் அதை எப்படி சாப்பிட வேண்டும், அது என்னென்ன பயனுடையது என்பதெல்லாம் சொல்வார்கள். இது எளிதாக அந்தந்த நாட்டில் கல்ச்சுரல் வேல்யூ, பண்பாடு என்ற முறையில் காலையில் இருந்து மாலை வரைக்கும் நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகுத்திருக்கிறது. இந்த பண்பாட்டின் பெருமையை கல்ச்சுரல் எவல்யூஷன் பற்றி உணர்ந்து கொள்வதும், அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு ஒவ்வொருவருடைய பண்பாட்டை போற்றுவதும் எனக்கு மிக பிரியம். நான் ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த நாட்டு பண்பாடு பெரும்பாலும் பெண்களிடத்தில்தான் அப்படியே நிலைத்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆண்களிடத்தில் அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்கள் பல நாடுகளுக்கு போகின்றார்கள். ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையிலே ஈடுபாடு கொள்கின்றார்கள். பழக்கம் மாறிவிடுகிறது. பழமையான பண்பாட்டை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் பெண்களிடத்தில் அப்படி இல்லை. அவர்களில் ஒரு சிலர் தான் பல நாடுகளுக்கு போகின்றார்கள். அவர்களும் தமது பண்பாட்டை விடாமல் சென்றுள்ள நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். நமது நாட்டு பெண்களிடத்தில் உள்ள இந்திய பண்பாடு இருக்கிறதே, அது மிக மிக உயர்ந்தது. அது சுகாதாரமானாலும் சரி, பொருளாதாரமானாலும் சரி, இன்னும் உடல் நலமானாலும் சரி, அறிவு, சுகம், அரசியல், பொருள் ஞானம் என்ற 5 வகையாக நான் சொல்வது உண்டு வாழ்க்கை தத்துவத்தை. அந்த 5 வகையிலும் நமது இந்திய பண்பாடு சிறப்பாக அமைந்துவிட்டது. உலகத்தில் தமிழ்நாடு அல்லது இந்தியா ஒரு நீண்டகால வாழ்வுடையது. ஆகவே இங்குள்ள பண்பாட்டுக்கு ஒரு பெரும் மதிப்பு உண்டு. கற்பு நெறியின் விஞ்ஞானம். அமெரிக்க நாட்டில் ஒரு பெண்மணி என்னிடம் ஒரு விளக்கம் கேட்டார்கள். நான் பெண்களுடைய உடல்நலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கற்பு நெறியை பற்றி அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். அதை அந்த பெண்மணி புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அது புரிந்த பிறகு பல கேள்விகள் கேட்டார்கள். இந்த கற்பு நெறி என்பது என்ன? ஆராய்ச்சியற்ற நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிச்சுவஸ் பிலீஃப் இல்லையா சுவாமிஜி என்று கேட்டார்கள். அம்மா, அப்படி மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி தள்ளிவிடாதே, உனக்கு நான் விளக்கம் தருகிறேன் என்று சொன்னேன். ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டால் என்னென்ன விளைவு ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியும். அது குழந்தை பேறு வரையிலே சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இணைப்பு, ஒரு தொடர். உடல்நலம், மனவளம், சமுதாய வளம், பொருளாதாரம், அரசியல், இவ்வளவும் ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் போது அதிலே இருந்து விளையக்கூடிய விளைவுகளாக தொடர்ந்து இருக்கின்றன. ஒரு வித்து ஒரு ஆணினுடைய விந்து பெண்ணினுடைய கர்ப்பப்பையிலே சேருமேயானால் அது சுவரி போகவோ, அப்சர்வ் அல்லது வெளியேறவோ ஒரு மாதம் ஆனாலும் ஆகும். அதற்கு இடையிலே வேறொரு தரமான வித்து அதனோடு போய் சேருமேயானால் இப்பொழுது எப்படி இரத்தத்திலே ரசாயன பிரிவு என்று பிரிக்கின்றார்களோ அதே போல வித்திலேயும் அந்த வேகம் இருக்கிறது, ரசாயன வேகம். அதிலே 2 விதமான வித்து சக்தி ஒன்று சேருமேயானால் அது பெரும்பாலும் உடனடியாக கிருமிகளாக மாறும். அந்த கிருமிகள் கருப்பையை பற்றி கொள்ளுமேயானால் எத்தனை விதமான நோய் வியாதி வரும் என்று டாக்டர்கள்தான் சொல்ல முடியும். அதை நான் வர்ணிக்க இயலாது. ஆகையினால் அதை தவிர்க்க வேண்டும் என்றபோது சாதாரண பெண்மணிகளுக்கு கற்பு நெறி என்பது ஒரு கடவுள் தன்மையாக்கி சமுதாயத்திற்கு மேம்பாடாக செய்து போதித்து பழகி அவர்கள் பயிற்சி செய்து அந்த பழக்கத்தில் நிலைத்து வருகின்றார்கள். இப்போது சொல் மகளே, இது ஒரு மூட நம்பிக்கையா என்று அந்த பெண்மணியிடம் கேட்டேன். இல்லை இல்லை, இது விஞ்ஞானபூர்வமான விளக்கம். இந்த மாதிரி எங்கள் நாட்டிலே ஒரு தலைவர் கூட இதை சொல்லா காணோமே என்று கூறினார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் எவ்வளவு காலமாக உருவாகி வந்தது என்று கேட்டேன். எல்லாம் ஒரு
300 வருடங்களாகத்தான் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு இங்கே வந்தபோது எந்த கலாச்சாரமும் இல்லாது தான் தோன்றித்தனமாக வாழ முற்பட்ட போது அவர்களுக்கு ஏற்ற முறையிலே வாழ வேண்டியதில் இங்கே தெரியாது போனது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலேயும் அந்தந்த நாட்டில் போய் பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிறந்த பண்பாடு இருக்கும். உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது ஒரு குறைபாடு அல்ல. இது விஞ்ஞான உலகம். ஒவ்வொருவரும் இப்பொழுது நல்லதோர் பண்பாட்டை வளர்த்துக் கொள்வார்கள். இப்பொழுது நீங்களே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மேல்நாட்டில் இப்பொழுது உள்ள நிலைமை, அதாவது கருப்பையை 60% பெண்கள் எடுத்துவிட வேண்டிய நிலைமை வந்துவிட்டதற்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். ஆனால் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் எங்கள் நாட்டில் மிகவும் குறைவு. காரணம் என்ன என்றால், நீங்கள் எதை மூட நம்பிக்கை என்று சொல்கின்றீர்களோ அந்த மூட நம்பிக்கை என்னவென்றால் அதில் ஒரு விஞ்ஞான தத்துவம், சயின்டிஃபிக் ரீசன் மறைந்திருக்கிறது. எல்லோராலும் மேலோடு புரிந்து கொள்ள முடியாமல் மறைந்து கிடக்கின்றது என்பதைத்தான் மூடம் என்று சொல்கின்றோம். அதனால் அதை அடியோடு குறைபாடாக பேசிவிட வேண்டாம் என்று அந்த பெண்மணிக்கு விளக்கினேன். பிறகு அந்த பெண்மணி என் காலில் விழுந்து வணங்கி, சுவாமிஜி, எனக்கு ஒரு வரம் கேட்கிறேன், தயவு செய்து கொடுங்கள், என் மனமே பெரிய மாற்றம் அடைந்து போய்விட்டது என்றார். என்ன வரம் வேண்டும் கேள், என்னால் முடிந்தால் தருகிறேன் என்றேன். அதற்கு அவர், நான் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பேனேயானால் இந்திய மண்ணில் ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும் என்று மனமுருகி சொன்னார். இதிலிருந்து அந்த பெண்ணின் உள்ளத்தை நான் கொடுத்த விளக்கம் எவ்வளவு தூரம் தொட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி அங்கே எத்தனையோ பெண்களுக்கு நம் நாட்டு பெண்களை பற்றி சிறிது குறைவான அபிப்பிராயம் இருந்து வந்தது. ஆனால் நமது சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டவர்களுக்கு அது அடியோடி மாறி போய்விட்டது. ஆகவே நாம் வெளிநாடுகளில் நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தை பற்றித்தான் பேச வேண்டும். உண்மை உணர்ந்த தெளிவோடு பேச வேண்டும். மேல்நாட்டில் எல்லாம் ஆண் பெண்கள் கைகோர்த்தபடி தெருவில் போகின்றார்கள். இங்கே மட்டும் ஏன் கட்டுப்பாடு என்று எண்ணம் சிலருக்கு இருக்கும். அந்த நாட்டில் உள்ள சீதோஷண நிலை, வாழ்க்கை முறையெல்லாம் வேறு வேறு. வாழ்க்கை முறையெல்லாம் வேறு வேறு சமுதாய அமைப்பில் அமைந்துள்ளன. அது காலத்தால் பயனில்லாது போகும்போதுதான் மாறுமே தவிர அதுவரைக்கும் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த நாடு சீதோஷண நிலையில் பெரும்பாலும் குளிர்ச்சி நாடு. அங்கே ஆண் பெண் உடலுறவு ஏற்படும் வேகம் மிகவும் குறைவு. செயற்கை முறையிலே பால் உணர்ச்சியினை தூண்டுகின்றார்கள். சீதோஷண நிலையை மாற்ற அயலவர் கரம் தொட்டு ஆடிப்பாடி ஆனந்த கூத்து அடிப்பார்கள். அது அந்த நாட்டிற்கு ஒத்துக்கொள்ளும். ஆனால் இயற்கையிலேயே இவ்வுணர்ச்சி இந்தியாவின் வாழ்வோருக்கு அதிகமாக உள்ளது. ஆகையினால் இங்கு அறிவால் உணர்ச்சிகளை வெல்லும் பண்புதான் அவசியம். ஆண் பெண் நட்பு என்ற தலைப்பில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறேன். செயற்கையிலே பால் உணர்ச்சி தூண்டுகின்றார் சில நாட்டில் அது குலைந்தோர் தட்பம் ஓங்கி அயர்பாளர் கரந்தொட்டும் ஆடிப்பாடி ஆனந்த கூத்தடிப்பார். அங்கே ஒக்கும் இயற்கையிலே இவ்வுணர்ச்சி மிகுதியான இந்தியாவில் வாழ்வோர்க்கு இளமைக்கால பயிற்சியினால் உணர்ச்சிகளை அறிவால் வெல்லும் பண்புதான் அவசியமாம் பகுத்துப்பாரீர் என தொடங்கி 10 செய்யுள்கள் எழுதியிருக்கிறேன். ஆண் பெண் இருபாலருக்கும் கற்பு என்பது அவசியம். இருவரும் கற்பினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். கற்பினை காப்பாற்ற கடமை இருவருக்குமே பொது. ஆயினும் பெண்களுக்கு பொறுப்பு அதிகம். இதை பற்றி ஒரு கவியில் கொடுத்துள்ளேன். கற்பதனை காப்பாற்ற இருபாலர்க்கும் கடமை பொதுவே, எனினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம். ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும் சற்புத்திரன் போலே அவன் உலாவ சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறிவுடைய பெண்களெல்லாம். ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆண் தவறிவிட்டால் பெண்ணுக்கல்லவா பாரம், வாழ்நாள் முழுவதும் கலங்கம். எனவே உயிரை விட மேலாக கற்பை மதிக்க வேண்டிய கடமை பெண்களுக்கு உண்டு என்பதை அந்த நாட்டில் எடுத்துக்காட்டி இருக்கிறேன். பெண்களுக்கு சம உரிமை. இன்று மேல்நாட்டில் பெண்கள் சம உரிமையை பற்றி அழுத்தமாக பேசுகின்றார்கள். பெண்ணுரிமை, உமன்ஸ் லிபரேஷன் என்று 3 வருடத்திற்கு முன்னால் உலகம் முழுவதும் இயக்கமே நடந்தது. என்னுடைய கருத்தை பற்றி அங்கே கேட்கும் போது நான் அதை முழுமையாக ஆதரிக்கிறேன் என்று சொன்னேன். அதில் பெண்களுடைய கடமைதான் அதிகமாக உள்ளது. ஏனென்றால் எந்த காலம் வரையில் தன்னை கவர்ச்சியாக அழகுபடுத்தி கொண்டு ஆண்களை கவர வேண்டும் என்ற எண்ணமும் அதற்குரிய நடைமுறை பாவனைகள் நகைகள் அணிவதும் அமைந்து இருக்கின்றனவோ அதுவரையிலே சம உரிமை ஏற்படுவது சிரமம். எங்கள் நாட்டில் மட்டுமில்லை, மற்ற நாடுகளிலும் பார்த்திருக்கிறேன். சட்டம் என்பது எல்லோரையும் கட்டி காப்பாற்றத்தான். ஆனால் இரண்டிடையே எந்நேரமும் பிணக்கிருக்கிறது. அதை போக்கவும் முடியாது. அந்த இரண்டு என்ன என்றால் மதரின் லா, டாக்டரின் லா.
இந்த மாமியார் மருமகள் இருவருக்கும் நடக்கிற போராட்டம் என்றைக்குமே முடிவு காணாமல் இருக்கிறது. மேல்நாட்டு பெண்கள் அதிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். ஏனென்றால் அங்கு மாமியாரும் கிடையாது, மருமகளும் கிடையாது என்று சொல்கிற அளவுக்கு கல்யாண முறை தளர்ந்து போயுள்ளது. ஆனால் நம் நாட்டு பண்பாட்டிலே இந்த சச்சரவு இன்றும் ஏற்பட காரணம் ஒரு பெண் குடும்பம் நடத்துவதற்கு மாமியாருக்கு கீழே இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்டிப்படைக்கின்ற ஆட்சி வருகின்ற போது இப்பொழுது இந்த வீட்டை விட்டு போகப் போகின்றோம் என்று திருமண தம்பதிகள் இரண்டு பேருக்கும் குறைபாடு. இந்த குறைபாடு எல்லாம் பெண்களாக பிறந்த நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நான் என்னுடைய மாமியாரிடத்தில் என்னென்ன சிரமப்பட்டேன், ஆனால் அந்த சிரமம் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய மருமகளை பார்த்து நல்ல முறையில் வைத்துக் கொள்வேன் என்ற அளவோடு ஒவ்வொருவரும் முனைந்தால் இன்னும் 20 ஆண்டுகளுக்குள்ளாக எந்த மாமியாரும் எந்த மருமகளையும் ஆட்டி படைக்க வேண்டியதே இருக்காது. இதேபோல் மாமியாரின் மதிப்பை உணர்ந்து மருமகளும் மாமியாரை தனது அன்னை போல காத்து அவரை மகிழ்விக்க வேண்டியதும் அவசியம். சம உரிமை என்று பார்க்கும்போது இந்த உரிமை பற்றியும் பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்திலே சமுதாய நலனை ஒட்டி சேவை செய்வதிலே எவ்வளவோ பணியாற்ற வேண்டியுள்ளது. அதை அடிப்படையாக கொண்டு நான் சம உரிமை பற்றி எழுதிய போது என்னை எள்ளி நகையாடினார்கள் பலர். மனவினை நிகழும் போது மகள் தன்னை பெற்றோர் நின்று கணவன் என்ற ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை தந்தோ பெற்றோ பலர் காண தத்தம் செய்வார். குணமதன் நிலை கண்டோரும் இது கொடுமை என்று எண்ணவில்லை என்று பெண்ணுரிமை என்ற கருத்துக்கு கீழே எழுதியுள்ளேன். தட்டுமுட்டு சாமன்களைப் போல கையில் நீரை வார்த்து தத்தம் பண்ணி கொடுக்கிறது என்பது பெரும் கொடுமை இந்த சமுதாயத்திலே. இன்றும் கூட தத்தம் செய்வது நடந்து வருகிறது. உலக சமுதாய சேவா சங்க முறைப்படி செய்யும் திருமணத்தில் இதற்கு இடமே இல்லை. அந்த காலத்தில் சிலர் குருகுல வாழ்வாக காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குடும்பம் நடத்த பெண் வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி தவம் இருந்து மதித்த காலத்தில் பெண் வேண்டும் என்றால் விரும்பி கொடுத்தார்கள். அவ்வாறு பெண்ணை பெற்றுக்கொண்டு போகும்போது அங்கே 10 நாள் இருந்துவிட்டு இங்கே வந்து 10 நாள் தங்குவாள், மறுமுறை அழைத்தால் நான் வரவில்லை என்று சொல்லிவிடுவாள் என்று எண்ணி தத்தம் செய்து கொடுத்து விட்டால் மறுபடியும் வரமாட்டாள் என்று தத்தம் செய்து கொடுக்க வாங்கி கொண்டு போனார்கள். தத்தம் செய்த எந்த பொருளையும் திரும்பவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி தத்தம் செய்து கொடுத்த பழக்கம் இப்போது திருமணத்தில் ஒரு முறையாகவே மாறிவிட்டது. இவ்வாறு தேவையில்லாத பல பழக்க வழக்கங்கள் திருமண நிகழ்ச்சியில் உள்ளன. அவையெல்லாம் தகர்த்து எறியப்பட வேண்டும். பெண்ணுரிமை என்றால் எல்லா வகையிலும் எல்லா கோணத்திலும் இருந்து அந்த சம உரிமையை நாம் பாதுகாக்கத்தான் வேண்டும். பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து மேலும் பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மைக்கே பெருமதிப்பு தந்துள்ளோம். பெண்ணினத்தை எங்கு வரும் எவ்விதத்தும் பெருமை கொன்ற அவமதித்தால் சகிக்க மாட்டோம். பெண்மைக்கு நமது கடன் ஆற்றவாறே பெருந்திரளாய் கூடி ஒரு முடிவு செய்வோம். பெண்களது பெரும் மதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்களெல்லாம் பெண்ணினத்தில் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து கூறுவதற்கு என்றும் உலக சமாதானம் என்ற நூலில் பெண்ணின் பெருமை பற்றி நான் எழுதிய கவிகள். இந்த கருத்துக்களை உணர்ந்து விழித்து கொண்டே பெரியோர்கள் புலவர்கள் எழுத்தாளர்கள்தான் பெண்ணுரிமையை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு முன்பு இருந்த காலம் பெண்களை இழுத்து பேசுவதையே நாகரிகமாக கொண்டிருந்தது. அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் இருவருக்கும் சம உரிமை உண்டு, சம பொறுப்பும் உண்டு. குழந்தைகளை வளர்ப்பதிலும் அல்லது குடும்பம் நடத்துவதிலும் பொருளாதாரத்தை சரியாக வைத்துக் கொள்வதிலும் அந்த சம உரிமை உண்டு என்பதை உணர்ந்து அதை எந்த வகையிலும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் மனவளக்கலை பற்றி அறிந்து கொள்வோம் நண்பர்களே, காத்திருங்கள். மனவளக்கலை தொகுப்பு 3 தொடரும்.